விக்ரம் நடிப்புல உருவாகிட்டு வர கோப்ரா படம் குறித்த வதந்திக்கு அந்த படத்தோட இயக்குனர் அஜய் ஞானமுத்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. டி மாண்டி காலனி, எமைக்கா நொடிகள் போன்ற வெற்றி படங்களை இயக்குன அஜய் ஞானமுத்து அடுத்துதான் கோப்ரா படத்தை இயக்கிட்டு வராரு. விக்ரம் ஹீரோவா நடிக்கிற இந்த படத்துல அவருக்கு ஜோடியா ஸ்ரீநிதி ஷெட்டி நடிச்சிட்டு வராங்க. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம், வியாக்காம் 18 ஸ்டுடியோஸ் நிறுவனம் இணைந்து தயாரிக்கிறாங்க இந்த படத்திற்கு. ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. இந்த படத்துல பிரபல ஹிந்தி கிரிக்கெட் வீரர் இர்பான் பதான் வில்லன் கேரக்டர்ல நடிச்சிட்டு வராரு. ஆக்ஷன் த்ரில்லர்னு முற்றிலும் மாறுபட்ட கதை அம்சத்தோடு இந்த படம் பிரம்மாண்டமா தயாராகுது. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல உருவாக்கிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த படத்தோட எஞ்சிய பகுதிகளை சென்னையில கிரீன் மேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படமாக்க இருக்கிறதா தகவல் பரவச்சு. இது குறித்து ரசிகர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அஜய் ஞானமுத்து என்ன சொல்லிருக்காருனா, அது நடக்க சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு. கோப்ரா படக்குழு கொரோனா ஊரடங்கு முடிஞ்ச பிறகு மீண்டும் ரஷ்யாவில பேலன்ஸ் இருக்க காட்சிகளை ஷூட் பண்ணுவாங்கன்னு தெரிய வருது.